நீங்கள் நினைப்பீங்க என்ன மேலே சமைச்சிட்ருக்குற அப்படின்னு நினைப்பீங்க. பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கே ஸ்கூலுக்கு கிளம்பிடணும். இன்னொரு நாளைக்கு வந்து எங்கள் பசங்க எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சு படிக்கிறாங்க, எத்தனை மணிக்கு ஸ்கூல் கிளம்புறாங்க, எத்தனை மணிக்கு நாங்கள் சமைக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு காலையிலே பசங்க ஸ்கூல் கிளம்புறதுக்கு சாப்பாடு ரெடி பண்ண போகிறேன். வாங்க என்னென்ன சாப்பாடு செய்கிறேன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பச்சை பயிர் சாப்பாடு தான் செய்ய போகிறோம். அப்போ அதுக்கு தேவையான அளவை சொல்லிடுறேன் பாருங்கள். இதெல்லாம் 2 கப்பு வந்து அரிசி எடுத்துருக்குறேன். 2 கப்புக்கு வந்து 1/2 கப்பு வந்து பச்சை பயிரை வந்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துங்க. இதை வந்து முத நாள் நைட்டே ஊற வச்சுடுங்க, அப்போ தான் இந்தளவுக்கு உங்களுக்கு ஊறும். இப்போ வந்து அந்த பச்சை பயிர் சாப்பாட்டுக்கு தேவை ஒரு டம்ளர் அரிசி எடுத்தீங்கன்னா கால் டம்ளர் வந்து பச்சை பயிர் எடுத்துங்க. வெங்காயம் தக்காளியெல்லாம் வெட்டிட்டு காமிக்கிறேன். நீங்கள் நினைப்பீங்க என்ன மேலே சமைச்சிட்ருக்குற அப்படின்னு நினைப்பீங்க. பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கே ஸ்கூலுக்கு கிளம்பிடணும், அதனால கொஞ்சம் லேட் ஆகிடும். கீழே சமைச்சா அது பஸ்ஸு வந்து 7:30க்கெலாம் வந்துடும், அதனால் பிள்ளைங்க நேரமே கிளம்பிடுவாங்க. அதுக்காக பிள்ளைங்களுக்கு மட்டும் நான் மேலே சமைக்கிறேன். கீழே வந்து கலா எங்கள் எல்லாருக்குமே கீழே சமைச்சிட்ருக்கு. பச்சைப்பயிர் சாப்பாட்டுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். 2 வெங்காயம் வந்து குறுக்க கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். 3 தக்காளி வந்து மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துங்க. 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக ஒரு கொத்து வந்து கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த அளவுக்கு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் சாம்பார் தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் நெய், தேவையான அளவு பெருங்காயத்தூள், அரிசி 2 டம்ளர் கழுவிட்டு ஊற வச்சுருக்கிறேன். 1/2 டம்ளர் வந்து பச்சை பயிரை வந்து நல்லா கல் இல்லாமல் சுத்தம் பண்ணி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ சாப்பாடு தாளிச்சிடலாம். குக்கர் நல்லா சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கூட நெய்யை சேர்த்துங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, முன்னாடி கடுகாக சேர்த்துங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, ஜீரகத்தை சேர்த்துங்க. இது கூட வந்து கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தையும் சேர்த்துங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துங்க. கருவேப்பில, பச்சை மிளகாய் 2 உரலாம் வதங்கணும். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே சேர்த்துங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா வதக்கிங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போட்டு தக்காளி சேர்த்துங்க. ரெண்டு டம்ளர் அரிசிக்கு வந்து 4 டம்ளர் தண்ணி சேர்த்துங்க. பயிருக்கெல்லாம் தண்ணி சேர்க்காதீங்க. பாருங்க தக்காளி உரலும் வதங்கிடுச்சு. சாம்பார் தூள், மஞ்சத்தூள் இது ரெண்டே சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணியை சேர்த்துக்குங்க. இது கூட பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. லாஸ்ட்டாக தண்ணியில் நல்லா கலந்துருக்குங்க. கொஞ்சம் உப்பு கரைக்கிறது மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பாட்டுக்கு உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கும். இங்கே பார்த்துக்கலாம் தண்ணியில் உப்பு கரெக்டாக இருக்குங்க. உப்பு சேர்க்கணும். சாம்பார் தூளோட காரமே கரெக்டாக இருக்குது, அதனால நீங்கள் எக்ஸ்ட்ரா மிளகாய் தூளெல்லாம் சேர்க்காதீங்க. இப்போ உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து 1 நிமிஷம் கொதி வரட்டும். அதுக்கப்புறம் அரிசியும் பயிரையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா ரெண்டுமே ஊற வச்ச பொருள் நம்ம அப்படியே சேர்த்துட்டோம்னா ஒரு சிலுவா குக்கரில் வந்து குழஞ்சி போயிடும். நான் வந்து ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் சேர்க்குவேன். இப்போ மூடி வச்சிடலாம். மேலே விசில மாட்டாதீங்க, தண்ணி கொதி வரட்டும். அரிசியும் பயிரையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு பொரியல் நல்லாயிருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். காய் வெட்டுறது இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். வெட்ட வேலை திறந்து பார்க்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. அரிசியையும் பச்சை பயிரையும் சேர்த்துக்கலாம். இது
கூட பச்சை பயிறு ஊற வச்சிருக்க தயிர் சேர்த்துக்கலாம். நம்ம ஊற வச்சா தான் இந்த அளவுக்கு நல்லா உப்பி வரும். நம்ம 2 நிமிஷம் 3 நிமிஷம்லாம் ஊற வச்சோம்னா இது சீக்கிரமா ஊறாது, ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாவே ஊறணும். எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கிண்டி விட்டுருங்க. இன்னொரு டைம் பார்த்துக்கலாம் உப்பு கரெக்டா இருக்கான்னு. நல்லா ஒரு வாட்டி இந்த மாதிரி கிண்டி விட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு விசில் வந்துடுச்சு, இன்னும் ஒரு விசில் வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். 2 விசில் வந்துடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிடலாம். சட்டி நல்லா சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம் உருளைக்கிழங்கு வறுவலுக்கு. உருளைக்கிழங்கு வறுவலுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு பெருங்காயத்தூள், கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, இதான் இதுக்கு தேவையான பொருள். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு, உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்குக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் கரையை லேட்டாகும், அதனால நைட்டு உப்பு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வேகட்டும், மூடி வச்சிடலாம். உருளைக்கிழங்கு வந்து 1/4 முக்கால் வெந்துடுச்சு, மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இது மூணையும் சேர்த்துக்கங்க. இந்த சட்டியில் வந்து 3 நிமிஷத்தில் வெந்துடும். நல்லா ஹீட்டை இழுத்து வச்சுக்கிட்டு கீழே அடியெல்லாம் முடிக்காது. நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு காய் வதக்குறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அளவான எண்ணெயிலே இதில் வதக்கி முடிச்சிடலாம். மசாலாவோட பச்சை வாசனை போட்டு பெருங்காயத்தூளை சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் முடிச்சு லாஸ்ட்டாக பெருங்காயத்தூள் சேர்த்துங்க. பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்க, உருளைக்கிழங்கு பார்க்குறதுக்கே பட்டை கிளப்புது. இது எல்லா சாப்பாட்டுக்குமே நம்ம சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பெருங்காயத்தூள் சேர்த்து 2 நிமிஷம் ஆயிடுச்சு, பாடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. குக்கரில் உள்ள ஆவியெல்லாம் போச்சு, குக்கரை திறந்து பார்க்கலாம். பாருங்க, நல்லா வாசமாக இருக்குது பச்சை பயிரோட வாசனை. இப்போ சாப்பாட்டை வந்து நல்லா கிண்டி விட்டுடலாம். இன்னும் 1/2 நிமிஷம் ஆறுனுச்சுன்னா நல்லா சாப்பாடு வந்து பொல பொழப்பாக இருக்கும். பாருங்கள், நம்ம பச்சை பயிறு சேர்த்ததே தெரியல, பாருங்கள் கிட்ட பார்த்தா தான் தெரியுது. நல்லா அந்த சாப்பாடு கூட சேர்த்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நம்ம தனியாக வேக வச்சு கொடுத்தோம்னா 1 சில பிள்ளைங்க சாப்பிடுவாங்க, 1 சில பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம சாப்பாடோட சேர்த்து கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா சாப்பிட்டுடுவாங்க, அதோட டிஃப்ரெண்ட் எதுவுமே தெரியாது. பாசிப்பயிர் வந்து ரொம்ப சத்தானது. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் கால டயத்தில் சாப்பாடு செஞ்சு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சாப்பாட்டு கூட சேர்த்து செஞ்சு கொடுங்க. இன்னொரு நாளைக்கு வந்து எங்கள் பசங்க 8 மணிக்கு எழுந்திரிச்சு படிக்கிறாங்க, 8 மணிக்கு ஸ்கூல் கிளம்புறாங்க, 8 மணிக்கு நாங்கள் சமைக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு விளாக் மாதிரி ஒரு வீடியோ போடுறோம், பாருங்கள். பாருங்கள், இன்றைக்கி வந்து பிள்ளைங்களுக்கு வந்து பச்சை பயிர் சாப்பாடு, உருளைக்கிழங்கு பொரியல் வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிட்டோம். இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க.